தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு அதிமுகவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை தலைமை அலுவலக நிர்வாகிகள் பெற்றுக் கொள்ள மறுத்துவிட்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்துள்ளது. இதன் செயல்முறை விளக்கத்தை அளிக்க அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருந்தது. அதிமுகவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு என குறிப்பிட்டிருந்தது. அதிமுகவில் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள பதவிகளில் யாரும் இல்லை என கூறி தலைமை அலுவலக நிர்வாகிகள் கடிதத்தை திருப்பி அனுப்பியுள்ளனர். 1000 செவிலியர்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்காவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2020 தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருக்கும்போது சுமார் 6000 செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட இவர் வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாது என்று சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தேர்தலுக்கு முன்பு வழங்கிய வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா காலத்தில் உயிரை துச்சமென எண்ணி பணியாற்றிய 6000 செவிலியர்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்கப்பட வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அவர்களுக்காக தமிழ்நாடு பாஜக சார்பில் மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குற்றால அருவியில் தவறி விழுந்த சிறுமியை காப்பாற்றிய இளைஞரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் நேரில் அழைத்து பாராட்டி சான்றளித்தார். பாலக்காட்டைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் குடும்பத்தினர் குற்றால அருவியில் குளித்தபோது 4 வயது மகள் ஹரிணி தண்ணீரில் எடுத்துச் செல்லப்பட்டு 40 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்தார். இதனை பார்த்த தூத்துக்குடி மாவட்டம் சாலையம் தெருவைச் சேர்ந்த விஜயகுமார் பள்ளத்தில் இறங்கி சிறுமியை மீட்டார். இது தொடர்பான காட்சிகள் வேகமாக பரவி விஜயகுமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வந்த நிலையில் விரைந்து செயல்பட்ட அவரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நேரில் பாராட்டினார். வாட்ஸ்அப் குழு அமைத்து உடும்பு, மான், முயல், பறவைகள் உள்ளிட்டவற்றை சமைத்து தரும் கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக மான் உள்ளிட்ட விலங்குகளின் இறைச்சியை சமைத்து விற்கப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதயம்பட்டு கிராமத்தில் உள்ள நரிக்குறவர் காலனியில் போலீசார் மற்றும் வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பருந்து, கிளி உள்ளிட்ட 63 வகை பறவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறவைகளை வேட்டையாட வைத்திருந்த துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆன்லைன் மூலம் இந்த கும்பல் சமையல் ஆர்டர்களை பெற்று ஆன்லைனிலேயே பண பரிவர்த்தனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே டீசல் டேங்கர் சாலையில் உரசியதில் பேருந்து தீப்பிடித்தது. துறையூரில் இருந்து தம்பம்பட்டி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து வெள்ளாளப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியது. டீசல் டேங்கர் கிளாம்ப் உடைந்து கீழே விழுந்த நிலையில் அது தரையில் உரசி தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. உடனடியாக பேருந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. மேல்மண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.